நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய ஆறாம் அதிபதி வரிசையில் ஏற்கனவே 10 அமைப்புகளை மகர லக்னம் வரைக்கும் பார்த்துவிட்ட ஒரு நிலையில் இப்போது 11வது அமைப்பாக கும்ப லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி சந்திரன் எத்தகைய நிலைகளில் இருந்தால் அந்த லக்னத்திற்கு யோக பலவீன அவயோக நிலைகளை செய்வார். சந்திரனுக்கு மட்டும் எடுத்தவொடனே நீச்சம்னு வந்துடக்கூடாது. அவர் அமாவாசையை நோக்கி நோக்கி ஒளியோடு இருக்கிறாரா ஒளி இல்லாமல் இருக்கிறாரா, அவருக்கே சுய ஒளி இருக்கிறதா, அவர் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா அல்லது பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா, அல்லது நான் அடிக்கடி சுபத்துவம் என்று குறிப்பிடக்கூடிய சுக்கிரனோடு இணைந்திருக்கிறாரா, குருவின் பார்வையில் இருக்கிறாரா என்பதை பொறுத்துத்தான் இங்கே சந்திர திசை சந்திரனுடைய நிலையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும், பலன் எடுக்க முடியும். திக்பலம், திருக்பலம், ஸ்தானபலம், அயன கால சேஷ்ட பலங்கள் என்கின்ற ஷட்பலத்தின் அடிப்படையில் மிக மிக முக்கியமாக சந்திரனுக்கு ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மை வாய்ந்தவை. எல்லா கிரகமும் தனித்தனியானவை. ஒவ்வொரு கிரகத்திற்கென்று சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. அந்த தனித்தன்மைகளை நீங்கள் முழுக்க உள்வாங்கியதற்கு பிறகுதான் உங்களுக்கு பலன் அறிய முடியுமே தவிர, ஆட்சியாக இருப்பதால், உச்சமாக இருப்பதால், நீச்சமாக இருப்பதால், இதை செய்யும் அதை செய்யும்னு இங்கே ஜோதிடத்தில் பலனே இல்லை. இதை மட்டும் தெரிந்து கொண்டாலே கும்ப லக்னத்திற்கு ஆகாதவர் என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிடக்கூடிய சந்திரன் என்ன பலன்களை அங்கே தருவார் அப்படிங்கிறத நீங்கள் பொதுவாக நல்ல விதமாகவே புரிந்து கொள்ள முடியும். ஆக எப்பொழுதுமே சந்திரன் ஒளியோடு இருக்க வேண்டும். அவர் அமாவாசையில், சில பேர் என்ன இதை நினச்சிக்கிறீங்க, அமாவாசையில் நான் பிறந்திருந்தா அவ்வளோதானா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அமாவாசை சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ அல்லது அங்கே குரு பார்த்திருந்தாலோ அந்த அமாவாசை தோஷம் இல்லை. சந்திரன் அவர் ஒளி இழந்திருந்தாலும் கூட நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாத இடங்கள் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம், நான்காம் இடம், ஆறாம் இடம், ஏழாம் இடம், எட்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடம் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கட்டம் தெரிகிறது. 6-8-12 இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துட்டேன். பொதுவாகவே ஒளி கிரகம் 6-8-12 மறையக்கூடாது. அங்கே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஆட்சியாக இருக்கிறார். இயல்பாகவே ஆறாம் இடத்தின் பலன்களை செய்வார். ஒரு மனிதனுக்கு தேவையற்ற பாவகம் ஆறாம் பாவகம், நல்லது இல்லை. சரி, ஏழாம் இடம், 6க்கு அதிபதி 7ல் உட்காந்துட்டு அந்த பாவகத்துடைய கெடுதல்களை செய்வார். வம்பு வழக்கு, கண அமைப்புகள், முதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், திருமணத்தின் மூலமான அதிருப்தி, திருமணத்தின் மூலமான வழக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் போன்றவைகளை அவர் ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து தருவார். எட்டாம் பாவகம் சுத்தம், 6ம் அதிபதி 8ம் வீட்டில் இருக்கிறார். இந்த 6-8 வந்துட்டாலே உசாராயிடுங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். 6-8 வந்துட்டாலே அது விளங்காது. கூடுதலாக இந்த இடங்களில் அவர் அமாவாசை சந்திரனாகவோ அல்லது சனி ராகுவோடு இணைந்திருந்தாலோ கடுமையான கெடுபலங்களை செய்வார். பாவத்துவம் அதுதான். ஆக 6ம் இடத்தில் இருக்கக்கூடாது, 7ம் இடத்தில் இருக்கக்கூடாது, 8ம் இடத்தில் இருக்கக்கூடாது. அப்படியே 12க்கு வாங்க. 6ம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். தன்னுடைய பார்வை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அங்கே 6ம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். ஏற்கனவே விரயத்தில் இருக்கிறார். 12ம் இடம் ஒளி கிரகங்களுக்கு 6-8-12 நல்ல இடம் இல்லை. அப்போ 12ம் இடத்துல மறைஞ்சு தன்னுடைய 6ம் இடத்தை வலிமைப்படுத்துகின்ற அமைப்பில் விரயத்தையும் கடனையும், 12ம் பாவகத்தின் பலன்களையும் 6ம் பாவகத்தின் பலன்களையும் தன்னுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில், அம்மாவின் என்னையா காரகத்துவம், என்னதான் செய்வார், மனதை கெடுப்பார், தாயை கெடுப்பார், வெள்ளை நிற பொருட்கள், திரவ பொருட்கள், நீரால் அத்தனை விஷயங்களையும் விரயத்தை கொடுப்பார். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பால், நெய், தயிர், பால், தயிர், பால், மோர், தயிர், வெள்ளை நிற பொருட்கள், குடிக்கும் தண்ணீர், குடிக்கும் திரவம், ஜூஸு, காய்கறி, இயற்கை விவசாயம், நெல், அரிசி, இதெல்லாம் அவர் தானே. அம்மாவால் விரயம், அம்மாவே விரயம். சந்திரனுடைய பொருட்கள், சந்திரனுடைய தன்மைகளின் நிலப்பில் 12ம் இடம், 6ம் இடம் இந்த அமைப்புகளை செய்வார். இங்கே நான் செவ்வாயை போட்டிருக்கிறேன். ஆனால் செவ்வாய் மட்டும் இருக்கின்ற நிலைமையில பெரிய கெடுதல்கள் இருக்காது. சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு, ஒன்று ஒளி, ஒன்று நெருப்பு கிரகம், சந்திரன் நீர் கிரகம். நெருப்பை தணிக்கின்ற ஒரு குளுமைப்படுத்துகின்ற கிரகம் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா 6ம் இடம் எப்போது பாவத்துவமாகிறது, சூரியன் சந்திரன் சேர்ந்து 6ம் இடத்துல வந்து ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு நெருங்கின இடத்துல கடகத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்க, கூடவே சனிராக எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா அப்படியே அன்றைக்கு சூரிய கிரகணம். சந்திரனும் ஒளி இழந்து, சூரியனும் ஒளி இழந்து,
இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அப்படியே எல்லா பாவர்களும் செவ்வாய் சனி ராகு போன்ற முக்கூட்டு பாவர்கள் சந்திரனோடு ஒட்டுமொத்தமாக மோதும் பொழுது ஆறாம் பாகத்தில் பௌர்ணமி சந்திரனை போட்டிருக்கிறேன். இங்கே உச்சமாக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஆறாம் அதிபதி கூடாத இடம்னு உச்சமாக கூடாதுன்னு ரெண்டாவது கட்டத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே மாற்றி யோக நிலைன்னு போட்டிருக்கிறேன் பாருங்க. உச்சமாக இருக்கிறார், குருச்சுக்கிற தொடர்புகள் இருக்கிறார், அட்டகாசமாக அடுத்தவரை ஏமாத்துவார், அப்போ கூட ஏத்த ஏமாத்துவார். அதான் இங்கே பாயிண்ட். நேர் வழிகளில் சந்திரன் பணம் தரவே மாட்டார் கும்பலக்கணத்திற்கு. சில விஷயங்களில் மனசை கழட்டி வச்சுட்டு தான் நீங்கள் பலன் பார்க்கணும். ஆறாம் பாவகம் என்ன தரும், எட்டாம் பாவகம் என்ன தரும், சந்திரன் என்ன தருவார், செவ்வாய் என்ன தருவார், சனி என்ன தருவார், இதில் தான் அப்படியே மிகப்பெரிய கவன அமைப்புகள் இருக்க வேண்டும். இதில் தான் உண்மையான அமைப்புகளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு.